ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எஃப்சி மொபைலில் இப்போதைக்கு இருக்க, அதாவது டீம் ஆஃப் த சீசனுக்கு முன்னாடி இருக்க பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. ஏப்ரல் கேம் பிளே அப்டேட் வந்ததுக்கப்புறம் கேம் பிளேனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் நான் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லைங்க. ஒரு ஃப்ளோவே கிடைக்க மாட்டேங்குது. குறிப்பாக நீங்கள் இப்போது ஸ்ட்ரைக்கர்ஸ் சூஸ் பண்ணுறீங்கனால அவங்களுக்கும் பாசிங் ஸ்டாட்ஸ் வந்து அதிகமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. ஏன்னா ஃபைனல் தேர்டில் வந்து நம்ம த்ரோ பாஸஸ் அல்லது நார்மல் பாஸ் பண்ணோம்னா நிறையா மிஸ் பாஸ் ஆகுது. அந்த பாலில் சரியான வெயிட் கொடுத்து பாஸ் பண்ணலைனாலும் நிறையா பால்ஸ் வந்து ஆப்போனன்ட் டிஃபெண்டர்ஸ்கிட்ட போயிடுது. ஸோ அதனால் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும் பாசிங் பார்க்க வேண்டியது இப்போ கொஞ்சம் முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் புதுசாக ஏதாச்சும் பிளேயர்ஸ் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அண்டு கேம் பிளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, நீங்கள் ரொம்ப டாலான பிளேயர்ஸுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது டிஃபெண்டர்ஸாக இருக்கட்டும் ஸ்ட்ரைக்கர்ஸாக இருக்கட்டும், இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக நல்லா டாலான பிளேயர்ஸ், அதே மாதிரி ஃபிசிக்கலும் அதிகமான நம்பர்ஸ் இருக்க பிளேயர்ஸை சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. பட் இப்போது இந்த கேம் பிளே அப்டேட் வந்ததுக்கப்புறம் அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எந்த பிளேயர்ஸும் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க பிளேயர்ஸ் அன்ட்ரேடபுளாக இருந்தாலும் அவங்களே கூட யூஸ் பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை. பட் ஒரு சில பேர் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் கேட்டிங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. எல்லா பிளேயர்ஸோட கேம் பிளேயுமே இப்போ நல்லா தாங்க இருக்குது, ஏன்னா முன்னாடினா நிறையா அந்த கேம் பிளேலேயே நிறையா பக்ஸ் இருந்தது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சில பிளேயர்ஸோட கேம் பிளே மட்டும்தான் நல்லாயிருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேம் பிளே அப்டேட்லாம் பண்ணதுக்கப்புறம் எல்லா பிளேயர்ஸுமே ஓரளவு நல்லாவே இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த பிளேயர்ஸ் வேணால் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. அவங்களோட ஒர்க் ரேட்டு அண்ட் ஸ்கில் மூவ்ஸ் வீக் ஃபுட் இதை மட்டும் கரெக்டாக பார்த்து அந்த பிளேயர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த லிஸ்ட்டில் நம்ம அஞ்சாவது இடத்துல பார்க்க போகிறது கிறிஸ்டியானோ ரொனால்டோ தாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா வீக் ஃபுட் ரேட்டிங் 4 கொடுத்துருக்காங்க. ஹை அட்டாக்கிங் ஒர்க் ரேட் அண்ட் லோ டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் எல்லா ஃபார்மேஷனுக்குமே யூஸ் பண்ணலாம். பட் லோ டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் கொடுத்துருக்கனால 5-4-1, 4-5-1 அந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கர் மட்டும் இருப்பார் பாருங்கள். விங்கர்ஸ் கிடையாமல் அண்டு வேற இன்னொரு ஸ்ட்ரைக்கரும் இல்லாமல் ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கர் மட்டும் அண்டு வெறும் மிட்ஃபீல்டர்ஸாக அதிகமாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஃபார்மேஷனில் இவரை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கவுண்டர் அட்டாக்ஸுக்குலாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார். அண்டு இப்போதைக்கு கிராசஸ்க்கு வழி இல்லை, இல்லைன்னா கிராஸ் ஃபேமஸ்க்குலாம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ உண்மையிலே தரமான ஒரு கார்டாக இருந்தது. ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ தாங்க அஞ்சாவது இடத்துல இருக்கார். அண்ட் நான்காவது இடத்துல இருக்குது டிடிஏ ட்ரோப்பாங்க. இவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பாசிங் மட்டும் தான் 78 இருக்குது. பாசிங் மினிமம் 80+ இருக்கிற மாதிரி இருந்தால் இப்போ பெட்டராக இருக்குங்க, அதை தான் நான் சொன்னேன். ஏன்னா அப்போ தான் அந்த பிளேஸை நம்ம ரேங்க் பண்ணி ட்ரெயின் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 70+ 70 கீழெலாம் இருந்தால் சூஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஃபைனல் தேர்டில் வந்து நிறையா மிஸ் பாசஸ் ஆகுது. ஸோ அதனால் அதை மட்டும் பாசிங் மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் மற்றபடி இவர் ஒரு தரமான ஸ்ட்ரைக்கர் தாங்க, அதில் எந்த வித டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் டிடிஏ ட்ரோப்பா சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 ஸ்ட்ரைக்கர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், அந்த ஃபார்மேஷன்லாம் ட்ரோப்பா யூஸ் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரைக்கர் இருக்க ஃபார்மேஷனாக ட்ரோப்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அல்லது லோ டிஃபென்சிவ் கிரேட் இருக்க விங்கர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரு ஸ்ட்ரைக்கர் இருக்க ஃபார்மேஷன்லையும் ட்ரோப்பா யூஸ் பண்ணலாங்க. அண்ட் மூன்றாவது இடத்துல இருப்பது இயர்லிங் ஹேலண்ட்ங்க. ஹேலண்டோட கார்டில் இந்த கார்டு மட்டும் தாங்க நல்ல கார்டு, மற்ற கார்டெலாம் பார்த்திங்க அப்படின்னா கேம் பிளே ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுவும் இந்த கேம் பிளே அப்டேட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹேலண்ட் வந்து நிறையா பேர் கிராஸ் பர்மஸ் எல்லாம் ஹேலண்ட் சூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா நல்ல ஹைட்டு, அது மட்டும் இல்லாமல் ஹெட்டிங் ஸ்டாட்ஸும் நல்லா கொடுத்துருப்பாங்க அண்ட் பவர் கட் ட்ரைட்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஹெட்டர்ஸ்க்காகவே நிறையா பேர் ஹேலண்ட் சூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஹேலண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க, கேம் பிளேவும் நல்லாயிருக்கும். ஏன்னா 4-star ஸ்கில்மும் கொடுத்துருக்காங்க அண்ட் 4-star வீக் ஃபுட்டும் கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி மற்ற கார்ட்ஸ் எல்லாமே 3-star தான் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஸ்டாட்ஸும் சூப்பராகவே இருக்குது. அண்ட் இரண்டாவது இடத்துல இருக்குது எஸ்சிபிஓ ஃபெரேராங்க. 5-star வீக் ஃபுட்டுங்க, 4-star ஸ்கில் மூவ் அண்ட் 100 பேஸ், 102 ஷூட்டிங், 98 ட்ரிப்ளிங், 92 பாசிங், எல்லா ஸ்டாட்ஸுமே வேறு லெவலில் இருக்குது. அப்டேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மட்டும் ஒரு கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்கும், பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஸ்ட்ரைக்கருங்க எஸ்சிபிஓ. அண்ட் முதல் இடத்துல இருக்குது ஆர்9 தாங்க. இவருக்கும் 5-star வீக் ஃபுட் ரேட்டிங், 5-star ஸ்கில் மூவ், 101 பேஸ், 100 ஷூட்டிங், 83 பாசிங், 100 ட்ரிப்ளிங், 81 ஃபிசிக்கல், மீடியம் அட்டாக்கிங் ஒர்க் ரேட் அண்ட் லோ டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஆர்9 எப்போவுமே பெஸ்ட் ஸ்ட்ரைக்கருங்க. நானும் எஃப்சி மொபைல் ஆரம்பத்துலேருந்து ஆர்9 எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறேன், எந்த பேக்லேயுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கலைனாலும் நான் டீம் ஆஃப் த சீசன் வந்ததுக்கப்புறம் இந்த 20 ஆர்9 பை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேங்க. பட் மார்க்கெட் வேல்யூ தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது எந்த பொசிஷனில் வீடியோ போட அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு அல்லது இந்த பிளேஸுக்கு கொஞ்சம் ஆல்டர்னேட் வெர்சன் அந்த மாதிரி ஏதாச்சும் லோ ஓவியாரில் போடணுமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.